போதும் இருபது லட்சம் கோடி வெற்று அறிவிப்பும் இருபது கேள்விகளும் சீமான் அதிரடி ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்கிறார் உலக பொதுமறையோன் வள்ளுவ பெருமகனார் லோ ஈட்டலோ காத்தலோ வகுத்தலோ என ஏதும் செய்ய இயலாத நிலையில் நிர்வாகத்திறனும் பொருளாதார மேலாண்மையும் அற்று நிற்கும் மத்திய அரசு நாட்டின் பொருளாதாரத்தை மொத்தமாய் சூறையாடிவிட்டு இப்போது வெற்று அறிவிப்புகளை மட்டும் வெளியிட்டு மக்களை ஏமாற்றம் முனைவது வேடிக்கையானது நாட்டின் பொருளாதாரத்தை மீட்க இருபது லட்சம் கோடி மதிப்பீட்டில் திட்டங்கள் கொண்டுவரப்படும் என்று அறிவித்திருக்கிறீர்கள் நாட்டின் மொத்த ஆண்டு பட்ஜெட்டே முப்பது லட்சம் கோடிகள் தாண்டாத நிலையில் மூன்றில் இரண்டு பங்கு இருபது லட்சம் கோடிக்கு திட்டம் என்ற அறிவிப்பு யார் ஏமாற்ற உத்தரவையும் ஊரடங்கு அறிவிப்பையும் தவிர வேறு எதனையும் சரிவர செய்யாத மத்திய அரசு மாநிலங்கள் கோரிக்கை வைத்த பேரிடர் கால நிதியை கூட தராது இழுத்தடித்து வரும் நிலையில் இருபது லட்சம் கோடிக்கான திட்டங்கள் மட்டும் எவ்வாறு இருந்துவிடப் போகிறது இந்த இரண்டு நாள் அறிவிப்புகளிலும் ஏமாற்றம் தவிர வேறென்ன இருக்கிறது தன்னிறைவு பெற்ற இந்தியா எனும் திட்டத்தின் கீழ் ரிசர்வ் வங்கி மூலம் இருபது லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றால் விதைநில் போல ரிசர்வ் வங்கியிலிருந்து உபரி நிதியான ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடியில் கை வைக்க வேண்டிய தேவை என்ன பொருளாதாரத்தை சீர் செய்கிறோம் என்று பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்ற அரசு இருந்த ஒரே விமான நிறுவனமான ஏர் இந்தியாவை விற்ற அரசு கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் கலால் வரியை காரணம் காட்டி எரிபொருள் விலையை உயர்த்திய அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கும் இருபது லட்சம் கோடி ரூபாய் எதன் மூலம் வந்ததென்று வெள்ளை அறிக்கை வெளியிடுமா நாடு முழுமைக்கும் ஒரே நாளில் ஊரடங்கை அறிவித்து மொத்த நாட்டையும் ஒற்றை இரவில் முடக்கிய பிரதமர் மோடி அமைப்புசாரா தொழிலாளர்களாக விளங்கும் நாற்பத்தைந்து கோடி அடித்தட்டு உழைக்கும் மக்களின் பசி பட்டினியை போக்க வாழ்வாதார உறுதிப்படுத்தல் போன்றவைகளுக்கு ஒதுக்கியது வெறும் மூவாயிரத்து ஐநூறு கோடிக்கு மதிப்பிலான உணவு தானியங்கள் மட்டுமே அமைப்புசாரா தொழிலாளர்களின் எண்ணிக்கை வெறும் எட்டு கோடி மட்டுமே என்று அறிவித்துள்ளது ஏன் நாடு முழுமைக்கும் வறுமையை போக்க பணி நிமித்தமாக இடம்பெயர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் வாழ்விடம் திரும்ப வசதியோ ஐம்பது நாட்களுக்கு மேலாக அவர்களின் பசி போக்க உணவோ இடாது நடந்தே பயணப்பட செய்து சாகவிட்ட அரசு இன்றைக்கு அவர்கள் இருக்கும் இடத்திலேயே இருக்க வைக்க திட்டங்கள் அறிவிக்கிறதென்றால் யாருடைய நலனுக்காக திட்டங்கள் தீட்டப்படுகிறது இருபது லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாட்டு மக்களுக்கு நலத்திட்டங்கள் தீட்டப்படும் என்றால் இப்பேரிடர் காலத்திலும் சுங்கச்சாவடிகளை திறந்துவிட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்திற்கு வழிவகை செய்தது ஏன் ஊரடங்கு காலத்தில் வாழ்வாதாரமின்றி குடும்ப வறுமையை போக்க தெரியா நிலையில் உயிரை மாய்த்து கொண்ட குடும்பங்களின் நிலை குறித்து இதுவரை வாய் திறக்காத பிரதமர் மோடி அறிவித்த இருபது லட்சம் கோடி மதிப்பீட்டு திட்டங்களில் இதுவரை அறிவித்தவை எல்லாம் கடனுதவி பிணையில்லா கடன் வட்டியில்லா கடன் வட்டி தள்ளுபடி கடன் அடைப்பு ஒத்திவைத்தல் என்று எல்லாமே கடனுதவி சார்ந்த திட்டங்கள்தான் சிறு குறு தொழிற்சாலைகள் விவசாயிகள் மீனவர்கள் நடைபாதை வணிகர்கள் முதல் மின்சார நிறுவனங்கள் வரை இந்த அரசு நீட்டித்திருப்பது கடன்கள் தான் உதவியல்ல இப்படியான நெருக்கடி நேரத்திலும் அரசு மக்களுக்கு கடன் தான் தருமா உதவி தராதா மேக் இந்தியா எனும் பெயரில் வாடகை தாய்மார் முறை பொருளாதார கொள்கைக்கு சந்தையை திறந்துவிட்டு அந்நிய நாடுகள் இந்நாட்டின் வளத்தில் பொருளீட்டி லாபமடைந்து செல்கையில் இப்போது தற்சார்பு என திருவாய் மலர்ந்திருக்கும் பிரதமர் மோடி இனியாவது அந்நிய நாட்டு நிறுவனங்களையும் தனிப்பெரு முதலாளிகளையும் வளர்த்து விடுவதை நிறுத்த முனைவாரா நாட்டின் பொருளாதாரம் அதல பாதாளத்தில் சிக்கித் தவிக்கும் இக்கால கட்டத்திலும் தனிப்பெரும் முதலாளிகளின் அறுபத்தெட்டாயிரம் கோடியை வாராக்கடனாக தள்ளுபடி செய்தது ஏன் கல்விக் கடனையும் விவசாய கடனையும் தள்ளுபடி செய்ய முடியாது என்று சொல்லும் பிரதமர் மோடி இனியாவது வாராக்கடன்களை வசூலிக்க கரார் தன்மையோடு இருப்பாரா இல்லை வாழ்வீச்சிலேயே வாழ்வீச முனைவாரா கொரோனா நோய் தொற்று தாக்கத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஒரு ரூபாய் கூட இழப்பீடு அறிவிக்காத மத்திய அரசு இன்று இருபது லட்சம் கோடி அறிவிப்புகள் என்பதெல்லாம் வெற்று அறிவிப்புகள் இன்றி வேறென்ன ஊரடங்கு காலத்தில் வாழ்விடம் திரும்ப விரும்பும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான தொடர்வண்டி பயண கட்டணத்தை கூட ஏற்க மறுத்த மத்திய அரசு அவர்களுக்கான உணவு தானியங்களை பொது விநியோக முறையில் இயங்க வேண்டுமென்றாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற பெயரில் அவர்களை காரணங்காட்டி மாநில அரசுகளின் உரிமையை பறிக்கும் மக்கள் விரோத ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை இந்த இக்கட்டான காலத்திலும் திணிக்க முயல்வதற்கு பின்னாலுள்ள அரசியல் என்ன விவசாயிகளின் லாபத்தை இரட்டிப்பாக்குவோம் குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதி செய்வோம் என எம் எஸ் சுவாமிநாதன் முன்வைத்த பரிந்துரைகளை ஏற்று அவற்றை செயல்படுத்தப் போவதாக தேர்தல் பரப்புரையில் அளித்த வாக்குறுதியை காப்பாற்ற முனையாத மத்திய அரசு அவர்களை மேலும் கடனாளிகளாக்க முயல்வது என்ன வகை நியாயம் சிறு குறு தொழில்களை பண மதிப்பிழப்பாலும் சரக்கு மற்றும் சேவை வரியாலும் முடக்கி போட்டு ஒற்றை சந்தையை தனிப்பெரும் முதலாளிகளுக்காக திறந்துவிட்ட மத்திய அரசு இப்போது தற்சார்பு என கூவுவது வேடிக்கையானது இல்லையா நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கை நிறைவு செய்யும் வேளாண்மைக்கு எதிராக திட்டங்களையும் பொருளாதார கொள்கைகளையும் வகுத்துவிட்டு தற்சார்பை மீட்டெடுப்பதாக நீட்டி முடக்குவதெல்லாம் வாய்ஸ் சவடால் இல்லையா கிராமங்களே இந்தியாவின் உயிர்நாடி எனும் முழக்கத்தை முன்வைத்த அனல் காந்தியடிகளின் நின்று கிராமிய பொருளாதார மேதை ஜேசி குமரப்பாவின் இயக்கூற்றையும் செயல்படுத்த முன்வராத மத்திய அரசு கிராமப்புற பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முன்முயற்சி செய்ய முன்வராத மத்திய அரசுதான் தற்சார்பை முன்னெடுக்கப் போகிறதா உள்நாட்டில் விளைந்த நெல்லும் கரும்பும் விலையில்லாதிருக்க அதற்குரிய விலையை நிர்ணயம் செய்யாத மத்திய அரசு உள்நாட்டுப் பொருட்களை வளர்த்தெடுக்கப் போவதாக கூறுவது கேலி கூத்து இல்லையா கொரோனா தடுப்பு பணிகள் முதல் ஊரடங்கு வரை யாவற்றையும் மாநிலங்களே செய்கையில் அவர்களுக்கு நிதியை ஒதுக்கீடு செய்து வழிகாட்டுவதை விடுத்து அதிகார குவிப்பிலும் நிதி பங்கீட்டிலும் எதேச்சதிகார போக்கோடு செயல்படும் மத்திய அரசு இருபது லட்சம் கோடியை ஒதுக்கீடு செய்வேன் என்று சொல்லி இதிலும் விட்டது மாநிலங்கள் கேட்ட நிவாரண நிதி எங்கே மேகத்தை கொண்டு ரேடாரை மறைத்தது போல கொரோனா விவகாரத்தில் மத்திய அரசு மீது மாநில அரசுகளுக்கும் பொதுமக்களுக்கும் நாடு முழுமைக்கும் ஏற்பட்டிருக்கிற கொதிநிலையை மறைக்கத்தானா இருபது லட்சம் கோடி என வாயிலே வருவதையெல்லாம் வருவாய் கணக்கீடாக காட்ட முனைகிறதா எண்பது கோடி குடும்பங்களுக்கு பொது விநியோக திட்டம் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்திருக்கிறார் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி மொத்த இந்திய மக்கள் தொகையே நூற்று முப்பத்தைந்து கோடிதான் சராசரியாக ஒரு குடும்பத்திற்கு மூவர் என்று வைத்துக் கொண்டால் இந்தியாவின் மக்கள் தொகை கோடி வருகிறது ஆக அதுவும் பிழை பொய் இப்படித்தான் இருக்கிறது இவர்களது அறிவிப்புகள் கடைசியாக பதினைந்து லட்சம் வங்கியில் வரவு வைக்கப்படும் என தேர்தல் பரப்புரையில் வீராபேசமாக பேசிவிட்டு எலக்ஷன் ஜூம்லா என ஆட்சி அமைத்தவுடன் கூறி ஒதுக்கி கொண்ட பிரதமர் மோடியின் கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை போல இதுவும் கொரோனா காலத்தில் சொல்லப்படும் ஜூம்லா தானா ஐயா நியாயமார்களே உங்கள் வார்த்தைகளில் இனிப்பு என்று சொல்லி சொல்லி எங்கள் வாயும் வாழ்க்கையும் கசந்தது போதும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் கூறியுள்ளார் நாட்டை திருத்து இளம் தலைமுறை தனி